சுழல் வந்து எனக்கு ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இதுல வந்து புஷ்கர் காயத்ரி வந்து அவங்க டைரக்ஷன் கிடையாது, அவங்க ஸ்கிரிப்ட் அதுல ரைட் பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க எல்லாமே. அந்த எழுதின விதம், அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அது வந்து எப்படி அந்த கேரக்டர் ரீச் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, எப்படி அந்த ஸ்டோரி ஃப்ளோ ஆகுது, எப்படி எல்லா கேரக்டரும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி கொண்டு போறாங்க, சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு 2 hour மூவி எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து இவ்வளவு ப்ரிவிலேஜ் இருந்திருக்காது. ஒரு அந்த 2 hour மூவில வந்து டக்குன்னு எல்லாம் சொன்ன மாதிரி இருக்கும், இது ஒரு 8 எபிசோட் மாதிரி வருமா. ஸோ அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண, அப்புறம் அந்த ஸ்டோரியை வந்து இன்னும் டெப்தா கொண்டு போக நல்லா இதா இருக்கு. கதை ஒரு நல்ல கதை ஆக்கலாம், ஒரு நல்ல த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன், கிரைம் இன்வெஸ்டிகேஷன், ஒரு இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதுக்கேத்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். ஸோ அது கதை எப்படி அந்த அந்த கதை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதுக்கேத்த பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா கொடுத்துருக்காங்க. பார்த்திபன் வந்து நம்ம எல்லாம் ரொம்ப நக்கல் அழிஞ்சிட்டு அந்த மாதிரிதான் நிறைய படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், பட் இதுல வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் ரோலு, அவருக்கு ரொம்ப அவருக்கு ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திபனுக்கு, அவரும் இது பண்ணியிருக்காரு. அதுக்கு ஏத்த ஈக்குவல் அதுக்கு ஆப்போசிட் ரோல் வந்து ஸ்ரேயா ஷெட்டியும், ஸ்ரேயா ஷெட்டியில எப்படி நம்ம திமிரு படத்துல எல்லாம் ஒரு 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 மாதிரி பயங்கரமான ஒரு இதா வந்திருப்போம், இதுலயும் கொஞ்சம் பயங்கர மாதிரி வருவாங்க, பட் இவன் இந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் எமோஷனல் சைட் எல்லாம் காமிச்சு அவங்களும் சூப்பரா பண்ணிட்டாங்க. பார்த்திபனும் ஸ்ரேயா ஷெட்டியும் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கதை அப்படி நல்லா போகுது. அப்புறம் ஐஸ்வர் ராஜேஷும், ஐஸ்வர் ராஜேஷ்க்கும் நல்ல ஸ்கோப் இந்த இந்த சீரீஸ்ல, எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் ஸ்கோப் இருக்குது, யாருமே குறை சொல்லப்படல. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ரோல் கொடுத்து ஒரு நல்ல கேரக்டர் டிசைன் பண்ணி ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படம் வந்து. நீங்க வந்து அதென்ன இவன்னா இவன் தான் குழாக்காரனா இருப்பான், அவன் தான் குழாக்காரனா இருப்பான்னு அவங்க டவுட் வந்துட்டே இருக்கும், பட் யாருமே எதிர்பார்க்காம கடுப்பா ஃபைனல் எபிசோட்லதான் எல்லாரும் வீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு, பட் அது வந்து தேவை. அந்த ஸ்லோவா போனது எதுக்குன்னா, அப்பதான் வந்து அந்த கதைக்களம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகும், ஓ இதுதான் இதாகுது, அப்பதான் நம்மளும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகும் எதுல எதை நோக்கி போகுதுன்னு. ஒரு 4th எபிசோட்ல தான் கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. அது அது ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட் வர வரைக்கும் நான் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமோ நினைச்சேன், பட் நான் எதிர்பார்த்ததெல்லாம் இரியா மோடி சொல்லி வாய் மூடு. சோ நான் அதெல்லாம் எதிர்பார்த்ததோட எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா கொண்டு போனாங்க கதைக்கிழமை. சோ ரொம்பவே நல்லா பிடிச்சிருச்சு. சோ எல்லாரும் சுழல் பாருங்க, கண்டிப்பா சினிமா பண்ணி பாக்கணும் சுழல் சீரீஸ அவரு வந்து வெட்டு படம் எல்லாம் பாக்குறாரு, ஆனா சுழல பாக்க மாட்டேங்கிறாரு. சோ சீக்கிரம் சுழலாம் பாத்துக்கோ. கதிர் கதிரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? கதிர் 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 பத்தி நான் சொல்லணும், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பட் அவர் ஏதோ எனக்கு இந்த அவர் மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து அவர் ஏதோ எனக்கு தெரியல, அவர் போலீஸ் அவர் பேஸ் கட்டோ என்னன்னு தெரியல. அவரு ஒரு இது வந்து ஒரு ஸ்டர்னான ரோல், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேஸ் ரோலு. அவரை வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் பேஸ்ல என்னால பாத்துக்க பாக்க முடியல, ஏன்னா நம்ம இப்ப பரியரம் பெருமாள் படம் எல்லாம் பாத்துட்டு அது ஒரு அப்பாவி இது இருக்குல்ல. சோ ஒரு அப்பாவி ஒரு ஆளை வந்து ஒரு இதுல வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸா என்னால ஏத்துக்க முடியல. அந்த ரோலுக்கு வேற யாரா போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நான் எதிர்பார்த்தேன், பட் அவரு அவர் இதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, அவருக்கும் ஒரு சூப்பர் ரோல் தான். பட் எனக்கு ஏதோ இன்னும் அந்த இதுக்கு வந்து ஒரு 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 ஏன்னா அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் ரோல் சரியா. சோ அந்த ரோலுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேற யாரா போட்டிருக்கலாமோன்னு நான் எதிர்பார்த்தேன். அவரு கேரக்டர் மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திபன் பொண்ணா ஒரு பொண்ணு பண்ணிருக்கு, அது 2000 இயர்ல தான் பானைய அப்பதான் பறந்துருக்கு, அது வெறும் 16 or 22 இயர்ஸ் தான் இருக்கு. அது இந்த படத்துல செமைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப அழகா சின்ன பொண்ணாட்டு பார்த்திபன் பொண்ணா நடிச்சிருக்கு, ரொம்ப நீட்டா பண்ணிருந்துச்சு அதான் அந்த பொண்ணும் ரொம்ப நல்லா. அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெஷ் பேசஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் சொல்லணும், இந்த நான் வந்து ஆக்சுவலா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நம்ம எனக்கு தெரியும் சினிமா பட்டிக்கெல்லாம் ஒருத்தர் தெரியும், அவருக்கும் தெரியும், அவரு வந்து இந்த இதுல ஸ்கிரிப்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணாரு. சோ அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு ஆளே இந்த படத்துல ஒர்க் பண்ணாரு, சோ அதெல்லாம் பாராட்டினேன். சோ நல்லா வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய சீரீஸ் எல்லாம் வரணும். நம்ம ஆடியன்ஸுக்கு எப்பவுமே படமும் சீரீஸும் நல்ல ஒரு குவாலிட்டியோட வந்தா நம்ம என்னைக்குமே வெல்கம் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்போம். சோ அதை பத்தி, சோ சினிமா பத்தி எப்ப நீ சொல்லு பாப்பா, அதை பத்தி நீ சொல்லு. மாமனிதன் பாக்க மாட்டேன்.
ஓபனிங் பாத்தீங்களா? இது பாத்தீங்களா சுழல்? இல்ல ஆடான்ல வந்து அதான் ட்ரூத் சொன்ன ஆட்ல என்னன்னா ஆட் பண்ற பாயிண்ட் மூணே விஷயம் தான் சுழல்ல வந்து நான் பெருசா அது ஏன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க எல்லா விஷயமும் மூணு விஷயம் தான். ஒன்னு ஆர்டிஸ்ட் செலக்ஷன், மேஜர் ஆக்டர் அதாவது இப்ப மேஜர் வந்து செலக்ட் பண்றது அவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸ்கிரிப்ட் எழுதுங்கிறது. ஆனா அந்த சின்ன பசங்க வந்து என்ன அந்த சின்ன பசங்க லவ்வர்ஸா ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஓவரால் ஸ்டோரியே. அவங்க ரெண்டு பேர் மட்டும் நல்லா நடிக்கலன்னா நீங்க என்ன ஒரு இன்டென்ஸா வச்சாலும் நல்லாவே இருக்காது பேக் பின்னாடி. ஸோ அவங்க ரெண்டு பேர் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த திருவிழா செட்டப், ஆக்சுவலா அந்த திருவிழா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சம்பவம் நடந்துட்டே இருக்கும். பத்து நாள் நடக்குதுன்னா பத்து சீன்ஸ் அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பத்து சீன்ஸையும் வந்து பக்காவா பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் அந்தந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த சீன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், கரெக்டா இருக்கும். அப்புறம் மூணாவது வந்து லைவ் லொக்கேஷன்ஸ், அதுதான் பிளஸ் இந்த படத்துக்கு. எவ்வளோ லைவ்லயா போய் டீப்பா எடுக்க முடியுமோ மலைப்பகுதிகளில் அவ்வளோ டீப்பா எடுத்திருப்பாங்க. அதே மைனஸாகவும் எனக்கு ஒரு படத்துல படிச்சு பார்த்த இடத்தையே திரும்ப திரும்ப பார்க்கும்போது அடுத்தடுத்த வெப்சி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்து லைட்டா முகம் தட்டுச்சு. ஏன்னா ஒரு ஹைவே பாலம் மாதிரி ஒரு நாலு ரோடு இருக்கும் அந்த கடத்திட்டு போற இடத்துல, அது ஓயாம ஓயாம காமிச்சோன்னே சும்மா ஒவ்வொருத்தரா வந்து காமிச்சுனே இருந்தப்ப எனக்கு மூணாவது எபிசோட்லயோ நாலாவது எபிசோட்லயோ அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள வரும்னு நினைக்கிறேன். அது அது மட்டும் எனக்கு தோணுச்சு. இன்னொரு வேற ஏதாவது ஒரே சும்மா அடிக்கடி அந்த ஃபுட்டேஜ் வந்து வேணுனே ஆறு மணி நேரம் இழுக்கணும் பெருசா வெப் சீரியஸா காமிக்கணும் அப்படின்னு பண்ண மாதிரி இருந்தது. அதுல கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஆனா அது வந்து கொஞ்சம் டிராகிங்கா இருக்கிற மாதிரியே தெரியுது அந்த இது வந்து. செகண்ட் எபிசோட்லாம் ஒரு ஃபோர்த் எபிசோட்லாம் ஃபுல்லா ரொமான்டிக் ஆங்கிள் மாதிரி அப்படிலாம் போகுது, ரொம்ப டிராகிங் மாதிரி இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் ஒழுங்கா பார்த்தாதான் வந்து நம்ம அந்த கதைக்கு உள்ள போறோம். நம்ம ஒரு ஆடியன்ஸ்ல வாய மூடு கொஞ்ச நேரம் அவ்வளவு நேரம் அந்த கதைக்குள்ள அப்ப எப்ப நம்ம போறோமோ அது வந்து அப்பதான் வந்து அந்த ஃபோர்த் எபிசோடுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அப்புறம் இன்னொன்னு ஒரே பாயிண்ட் சொல்லிக்கணும், இன்னொன்னு இந்த கதை வந்து எனக்கு வந்து இந்த திருஷ்யம் மாதிரியே கொஞ்சம் போற மாதிரி இருந்துச்சு. அங்க எப்படி கமலஹாசனும் வந்து அந்த ஃபீமேல போலீஸ் கேரக்டர் அந்த அந்த மாதிரியே போற மாதிரி இருக்கும். பட் அந்த இதுல வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அந்த ரைட்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்திபன் ஒரு எமோஷனல் ஆங்கிள் இருக்கும், அப்புறம் வந்து அந்த ஸ்ரேயா ரெட்டிக்கு ஒரு எமோஷனல் ஆங்கிள், ரெண்டு சைட்லயும் ஒரு எமோஷனல் ஆங்கிள் காமிக்கிற அந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது திருஷ்யம் மாதிரியே வரும், ஆனா அந்த பாபநாசம் திருஷ்யம் மாதிரியே வரும், ஆனா அந்த ரைட்டிங் வந்து எப்படி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லேயரா போகுது பாருங்க. சோ அந்த ரைட்டிங் மொத்தத்துல எனக்கு இந்த இந்த ஹோல் சீரீஸோட ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அது அவ்வளவு சூப்பர்பா இருந்துச்சு. அதான் அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு இருக்கு பாரு, இந்த ஃபேக்டரி ஓபனிங் அப்போ ஒரு பொண்ணு செத்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு லைன்ல அப்படியே ட்ராக் போகுது. அதுக்கப்புறம் அந்த ட்ராக் மாத்தி வேற இடத்துக்கு போகுது. அதே மாதிரி அவங்க சித்தப்பா கிறாரு பாரு, அவர் வந்துட்டு அந்த ஃபேக்டரி உள்ள வந்துட்டு திடீர்னு பார்த்துட்டு அந்த ஒரு ரூமை பார்த்துட்டு பயங்கரமா அவருக்கு ஆஸ்மா வந்துருது இல்லையா, ஆனா அது ரெண்டுமே படத்துல கனெக்ட் ஆகல இல்லையா, அது சும்மா இதை வைக்கணும்னு வச்சுக்கிறாங்க. அவரு ஆஸ்மா வந்துரு அவருக்கு, அப்ப கதிர் கூட கேப்பானு ஏன் நீங்க பதட்டப்பட்ட ஆஸ்மா வந்துருமான்ட்டு அவரு ஊன்னு வர. அப்படி இந்த அம்மனின்ற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அது எப்படி செத்துச்சு? அந்த அந்த அதே அபியூசர் கூட பண்ணிருக்கலாம். சோ அதுக்கப்புறம் இது இப்படி நடக்குது. சோ அப்ப நடந்து சோ அது கண்டினியூ தான் நடந்திருக்கு அந்த அபியூஸ். சோ அது டோட்டலா அந்த ஊரு இல்ல, இன்னும் சுழல் முடியல ப்ரோ, இன்னும் சுழல் இருக்கு வரும் அடுத்த இதுல. நீங்க சொல்ற மாதிரி அந்த அம்மணி வந்து க்வெஸ்சன் தான், அது அது ஓபன் பண்ணுவாங்க. சோ அந்த அம்மணி கேரக்டர் வரும். அம்மணி இஸ் ஒன் ஆஃப் தி விக்டிம்ஸ். ஆக்சுவலா எனக்கு வந்து இன்னொரு இந்த இதுல இந்த கதையில வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கட்டத்துல வந்து அந்த ஒருத்தனை புடிச்சு அந்த இதுல வச்சிருவாங்க, சாமி ஆடுவான்ல அவனை புடிச்சு ஜெயில வச்சிருவாங்க. அவங்க வந்து அந்த அந்த இதெல்லாம் பாத்துட்டு அந்த அந்த ரத்தம் இதெல்லாம் இருக்கிற அந்த கேவுக்குள்ள பாத்துட்டு அது வந்து சூப்பரா எழுதியிருந்தாங்க. நம்ம எல்லாம் வந்து ஓ இவன் தான் இது அப்படின்னு பாத்துட்டு இங்கதான் வச்சு கொலையெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில பார்த்தா அது ஒரு ஆடோட ரத்தம்.
சோ அது சூப்பர் டர்ன் ஆஃப் ட்விஸ்டா இருந்துச்சு எனக்கு. அந்த ஆடோட ரத்தத்தை வச்சு இது பண்றது, அம்மன் அண்ணனோட ஆக்டிங் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல வருது பாரு ஒரு சீன், அது ரொம்ப அம்மன் அவங்க அண்ணன் பூசாரியா மாறான் பாரு, அவனோட அந்த சீன் ஸ்டேஷன்ல பாத்தியா, அவனுக்கு சாமி வந்த மாதிரி அவன் எல்லா போலீஸ்காரங்களும் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த கேரக்டர் தான் சொல்றேன், அந்த போலீஸ்காரல அந்த கேரக்டர் தான பிடிப்பாங்க. அது கேவ்ல வந்து அந்த கொகைக்குள்ள வந்து ரத்தம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இல்ல ட்ரூத் என்னன்னா இந்த படத்தோட சக்சஸ் என்னன்னா யாரு வந்து நிற்பான் நம்மளே நமக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட சக்சஸ். மெயினா வந்து இந்த எபிசோட்ல இவனாதான் இருக்கும் கண்டிப்பா, இது கண்டிப்பா இவனாதான் இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம வந்து நம்மளே கெஸ் பண்றோம் பாத்தீங்களா. அந்த பேச வைக்கிறது தான் வந்து இந்த வெப் சீரிஸோட சக்சஸ். அதேதான் நம்ம சோ இவன் எல்லாமே ஸ்டேஜ் தான் பண்றான் நினைக்கிறேன், பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் அந்த வாய்ஸ் நோட் கூட அனுப்புவான்ல, அது இவங்க ஸ்ரேயா ரெட்டியும் வந்து பார்த்திபனும் கேட்டுட்டு இருப்பாங்க என்ன நடந்துச்சு, அது ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி. சோ இவன் எல்லாமே ஸ்டேஜ் பண்றான் போல இந்த பையன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவன் தான் எல்லாத்துக்கும் பெரிய விக்டிம், அந்த பொண்ணு பாவம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் போத்து வச்சாங்க பாரு, அது நிஜமாலே இருக்கு. அதேதான் அதுல இருந்து என்ன தெரியுது, இந்த போலீஸ்காரங்களாம் வந்து ஒரு முந்திரி கொட்டன்னு தெரியுது இந்த படத்து மூலமா. ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா பாக்கலையா, ரொம்ப டிப்பா போவாதீங்க பேசுறேன், ஸ்பாய்லர்லாம் சொல்லவே இல்ல. அதாவது இந்த போலீஸ்காரங்க ஒரு முந்திரி கொட்டன்னு கூட தெரியுது இந்த வெப் சீரிஸ் பார்க்கும் போது, புரியுது அவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிட்டு அவ்வளவுதான் இதுதான் பிக்ஸ் பண்ணிடுவானுங்க. ஆமா நம்மளே ஒரு போலீஸ்காரனா இருந்தோம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஜாபா இருந்தா அது எவ்வளவு கஷ்டம் நம்ம அதை கண்டுபிடிக்க, யாரா இருக்கு நம்ம அந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கே ஒரு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருப்போம். சோ இவன் இவன் இருப்பானோ அவன் இருப்பானோ அப்படின்னு எதிர்ப்பு, அந்த மாதிரிதான் போலீஸும் பாக்குறாங்க. சோ அதுல வந்து அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த ஜாபே அவங்க ஜாபே அப்படிதான். எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர்ல ஒரு போலீஸ்க்கும் ஒரு ஆடியன்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே ரோல் தான். ஹலோ, அவரே சொல்லிருப்பாரு பாருங்க, நம்ம பார்த்து அவரே ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லிருப்பாரு, நம்மளே இவனு தான் நினைச்சிட்டோம்ல அது தப்பு இல்லல்ல அப்படின்ற மாதிரிதான் அவரே சொல்லுவாரு ரெண்டு மூணு இடத்துல. அதேதான் எனக்கு படத்துல பெரிய ட்விஸ்ட் நான் என்ன பார்த்தேன் நிறைய இருக்கு. நான் என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப மிஸ்டர் ஓக்காக சொல்லாம இருக்கேன், நான் மேலாப்ல சொல்றேன், அந்த ஃபேக்டரி முதலாளிக்கு ஒரு டெஃபினிஷன் வரும் பாத்தீங்களா, ஒரு ட்விஸ்ட் அவனை பிடிச்ச உடனே, அதேதான் வந்து இருக்கிறதே ஒரு பெரிய ட்விஸ்ட். நான் தியேட்டரா இருந்தா கைத்தட்டி விசில் அடிச்சிருப்பேன் அந்த சீனுக்கு. அது செம்ம ட்விஸ்ட், அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த வெப் சீரிஸோட பெரிய பிளஸ் என்னன்னா, ஒருத்தர் மேல ரெண்டு பேர் மேல சந்தேகம் வராது, நமக்கு பாத்திபன் மேல எல்லாம் கூட டவுட் வர ஆரம்பிச்சு ஒரு சில கட்டத்துல. எனக்கு வந்துச்சு ஒரு சில பேருக்கு பாத்திபன் பண்ணிருப்பாரு, அந்த ஃபேக்டரி வந்து ஃபேக்டரி ஓனர் பண்ணிருப்பாரு அந்த வயசானவரு அப்படின்ற மாதிரி, நம்ம ஒரு ஒரு அந்த மாதிரி ஒருத்தர் விடாம எல்லாரும் மேலயும் நம்மள வந்து ஒரு சந்தேகப்பட வச்சிருவோம் அந்த சீரிஸ்ல. இல்ல அந்த ஃபேக்டரி எரிக்கிறது அது எதனால இருந்தது அதான் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அது சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அது எப்படி அது வந்து ஒரு கம்பைண்டா எல்லாம் பண்ணிருந்தாங்க, அது சூப்பரா அந்த ஃபேக்டரி இருந்ததுக்கு அந்த ரீசனும் சூப்பரா சொல்லிருந்தாங்க. எனக்கு அதே மாதிரி அந்த
அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பா மேலயும் சந்தேகமா இருந்தது. அந்த ஒரு நாய ஒரு பெரிய ஆளு, அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போய் விசாரிப்பாங்க பாத்தீங்களா? ஆமா அது மேலயும் கார்த்திக் ஜேபி இவங்க ரெண்டு பேருக்கிட்டே ஒரு கேள்வி. ஒரு கட்டத்துல வந்து இல்ல ஒரு கட்டத்துல வந்து அந்த ஒரு கேரக்டர் என்னால வந்து என் வைஃபோட குடும்ப நடத்தவே முடியல, குடும்ப நடத்தவே முடியல, அதனால வந்து எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, அதனால நான் வந்து என் வைஃப் வந்து இன்னொருத்தரை பார்த்துட்டு போயிட்டாவ போயிட்டா அவ சந்தோஷமா இருக்கும், அவளை நான் இது பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றான். ஸோ ஒரு ஃபீலிங்ஸே இல்லாத மனுஷன் வந்து எப்படி ஒரு சைல்டு செக்ஷுவல் அபியூசரா இருக்க முடியும்? ஒரு நான் முடிச்சுக்கிறேன், என் முடிச்சுக்கிறேன். ஒரு பீடோ பெயில்னு சொல்ற ஒரு கேரக்டர் வந்து எப்படி இதாகுதுன்னா, அவனுக்கு வந்து அவன் காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தவன் தான் பீடோ பெயிலா இருக்கிறான், சரியா? அவனா ஒரு ஃபீலிங்ஸ் ரிலேட்டட் பீடோபைல்ங்கிறது. சோ ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு பொண்டாட்டிக்கிட்டே அந்த ஃபீலிங்ஸ காமிக்க முடியாதவன் எப்படி பீடோபைலா இருக்க முடியும்? அந்த ஒரு கேரக்டரா கரெக்டா ஜஸ்டிஃபையபிளா இருக்கு? நான் சொல்றேன் நான் எனக்கு படம் பார்க்கும்போது டவுட் வந்தது பட் கிளியர் ஆயிடுச்சு. எப்படின்னா, சில பேருக்கு வந்து சிலரோட பண்றது மட்டும்தான் பிடிக்கும், சிலரோட இது பண்றது மட்டும்தான் பிடிக்கும். அவன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அவனுக்கு அந்த சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து அவங்கள வந்து பண்றதுதான் அவனுக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவனை தொடரும்போது வந்து அந்த தட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுதான் அவனோட ஏமே. அந்த மாதிரி ஆளுங்கலாம் அப்படிதான், அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து, ஆமா அந்த மாதிரி ஆளுங்க வந்து அவங்களா தேடி வந்தா கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கா ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியா அவங்களா வாண்டடா போய் அவங்களுக்கு அது மைண்ட்லயே இருக்கும். அதெல்லாம் அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு விதமான சைக்கோஸ் தான் அவங்க எல்லாருமே. இந்த மாதிரி இருக்கிறவங்க எக்கச்சக்க பேர், ஒரு சில பேருக்கு வந்து ஒரே செக்ஸ்ல இருக்கவங்கள பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கின் பீப்புள் இருக்கவங்களுக்கு பிடிக்கும், ஸ்கின் டு ஸ்கின், பிளாக்கு தான் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு ஒயிட் ஸ்கின் பிடிக்கும், புரிஞ்சுக்கிறோம். சில பேர் புரிஞ்சுக்காம இப்ப இது சில பேருக்கு இந்த டவுட்டே வராது, அது வேற விஷயம். சப்போஸ் அந்த டவுட் வந்துட்டு இப்ப இவருக்கு வந்துச்சு, இப்ப நீங்க அந்த ரீசன் சொல்லிட்டீங்க, சில பேர் தெரியாம இருக்கும்ல, அது சொல்றேன். அவங்களுக்கு வயசு கீழே உள்ளவங்களை பார்த்தா மட்டும்தான், அந்த டீன்ல உள்ளவங்களை பார்த்தா மட்டும்தான் அந்த கேரக்டருக்கு வந்து அந்த இது வரும். அதான் சில பேருக்கு வந்து ஸ்கின்னி பாடி பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஃபேட் பாடி பிடிக்கும், சில பேருக்கு வெறும் பிளாக் கீஸ் மட்டும் பிடிக்கும், சில பேருக்கு ஒயிட்டா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அது வந்து சைக்கோ. அப்ப இது வந்து அந்த டைரக்டர் அந்த ரைட்டரோட கிளவர் ட்ரிக்கா இருக்கலாமா? அந்த ஒரு சீன்ல வந்து அவங்க ஒரு ட்ரிக்கா இருக்கு நம்ம வச்சது. புரிஞ்சு புரிஞ்சுக்கிறேன், இது ஒரு ட்ரிக்கா இருக்கலாம். ஆடியன்ஸ் வந்து இந்த கேரக்டர் வந்து நம்பிடக்கூடாது, இதுதான் ட்விஸ்டா இருக்கும் நம்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி. இல்ல நமக்குமே இல்ல நமக்குமே ஒரு இடத்துல இல்ல ப்ரோ, ட்ரூத் ப்ரோ, நமக்குமே ஒரு இடத்துல டவுட் வரும் அவர் மேலயுமே. அந்த ஒரு அந்த இது அந்த என்ன சொல்றது அந்த கதிர் வந்து கண்டுபிடிச்சு ஒரு சீன் பண்ணும்போது அதுக்கப்புறம் நடக்கிற இந்த ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு அவரு இருக்காது வேற யாரோன்றவன் நம்மளுக்கு அதுக்கும் மறந்து நம்மள வந்து சொன்ன அது எல்லாமே ஒரு சுத்திக்கிட்டே இருக்கும், டியூஷன் மாஸ்டர் மேல போகும், டக்குன்னு ஒரு தேடுற மாதிரி வரும், என்னென்னமோ நடக்கும். அந்த சின்ன பசங்க தான் முத முதல்ல நினைச்சிட்டு இருந்தோம், அப்புறம் அது எங்கேயோ போய் எங்கேயோ முடியுது. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்ன்றத ஒரு இம்பார்ட்டன்ட், இது இந்த படம் வந்து ஏதோ இன்னைக்கு நேத்து இந்த போன வருஷம் எடுத்த படம் இதே கிடையாது, சீரீஸ் இது 2014 விக்ரம் வேதாக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சு ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காங்களாமா. உனக்கு தெரியுமா இது ஷூட்டிங் முடிஞ்சே ரொம்ப வருஷம் ஆச்சாமா. இன்னொன்னு தெரியுமா, இந்த கேரக்டர் அந்த இதா நடிச்சார்ல அந்த டீச்சரா ஒருத்தரு, டியூஷன் டீச்சரா இருந்தா
அவரு இறந்தே போயாச்சு. ஒரு 1 இயருக்கு முன்னாடி இறந்தே போயாச்சு COVID-19ல. அவரு வந்து அசுரன்ல வந்து தனுஷோட நடிச்சிருப்பாரு, புதுப்பேட்டையில தனுஷ் சோனியார நடிச்சிருப்பாரு, அவரு இறந்தே போயிட்டாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு, ஒரு தாத்தா கேரக்டர், அது ஹரிஷ் சுத்தமணிக்கா அப்பாவா வருவாரு, அவரு COVID-19ல போன வருஷம் இறந்தே போயிட்டாரு. அவர் வந்து விஸ்வரூபம் தூள படத்துல நடிச்சிருப்பாரு, தர்பார் படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து போன வருஷம் COVID-19ல. சோ நான் பார்க்கும் போது எப்படா அந்த படம் ஷூட்டிங்ல எழுதிங்க, இந்த ரெண்டு கேரக்டர் இறந்தே போல வருஷாச்சு, இந்த கேரக்டர் வச்சு ட்விஸ்ட் எல்லாம் வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். அதான் இதுனா இது வந்து எப்படின்னா அட்வான்ஸாவே எடுத்துட்டாங்க, ப்ரீ கோவிட்லயே வந்து ஷூட்ல ராப் ஆயிருச்சு, எடிட்டிங் ஒர்க்கும் அது பிரசன்ட் பண்றதுக்கும் லேட் ஆயிருக்கு அவங்களுக்கு, அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை. நீங்க பாக்கும்போது யோசிச்சீங்களா, நிதிஷ் கிட்ட இறந்ததெல்லாம் தெரியுமா இல்ல இப்ப நான் சொல்லிதான் தெரியுமா? இல்ல இப்ப அவரு இறந்தது தெரியும், இன்னொரு தாத்தா இறந்தது தெரியாது. அவரும் இறந்துட்டாரு போன வருஷம், அவர் இன்னொரு தாத்தா யாரு அவர் இறந்தது தெரியாது. அவர் விஸ்வரூபம் தூள் வர்றாரு யாருக்கா? ஆமா 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 வர விஸ்வரூபம் தூளியும் அதுல இறந்துருவாரு. விஸ்வரூபம் தூளியாவே தர்பார் முன்னாடி அதாவது இந்த ஓடிடில ரொம்ப இந்த வெப் சீரிஸ் அதெல்லாம் வந்து இப்போ இந்த லாக்டவுன்ல தானே நிறைய இந்த நவரசா அப்புறம் இந்த இதெல்லாம் வந்துருச்சு. சோ அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க பிளான் பண்ணதாகவும், அப்பவே வந்து அமேசான் இவங்க அப்ரோச் பண்ணி இதை எடுக்கிறதா இருந்து அப்பவே பிளானா இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்பவே குவாலி கொஞ்சம் முடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் லாக்டவுன் அதுக்கப்புறம் தான் இது முடிச்சு இப்போ டிலே ஆயிதான் இப்ப வந்துச்சுன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. ஓ சரி. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்லணும்னு, இந்த கார்த்திக் ப்ரோ ஜேபி ப்ரோ இதெல்லாம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, நான் நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன், அதுல வந்து பிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும், பிங்கர் பிரிண்ட்ஸ் பத்தி இது பண்ணிருப்பாங்க. பட் இந்த சீரீஸ்லதான் வந்து அந்த பிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஒரு டீடைல்டு, அந்த டீடைல் ரைட்டிங் இதுல தான் இருக்கு. ஒரு பிங்கர் பிரிண்ட்ஸ்ல ஒரு பேட்டர்ன்ஸ் எவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருக்குது, அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு மாறுது, பர்சன் டு பர்சன் எவ்வளவு மாறுது, ஒரு ஆளுக்கு இந்த பேட்டர்ன் இருக்கும் இன்னொரு ஆளுக்கு இந்த பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன்ஸ் பத்தி எல்லாம் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, நான் டீடைல்டா சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை பார்த்தோடனே நான் நினைச்சேன், நான் என் பிங்கர் பிரிண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஹியூமன் நம்ம மனிதர்களுக்குள்ள இந்த பிங்கர் பிரிண்ட் வந்து இவ்வளவு ரோல் பிளே பண்ணுதா, அது வந்து ஒரு அன்லஸ் ஒரு கிரைம் நம்மளுக்கு நடந்தா இல்லன்னா இல்லாட்டி நம்ம ஒரு கிரைம் கமிட் பண்ற வரைக்கும் அந்த பிங்கர் பிரிண்டோட வேல்யூ நம்மளுக்கே தெரியாது, அது அவ்வளவு ரோல் பிளே பண்ணும். நம்ம அதே மாதிரி எல்லாம் சொல்றாங்க, நம்ம பிங்கர்ஸ் மட்டும் தான் பிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பட் நம்ம நாக்குக்கும் பிங்கர் பிரிண்ட் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாது. நாக்குக்கும் பிங்கர் பிரிண்ட் இருக்கு, நம்ம பாடியோட ரொம்ப டிஸ்டிங்க்ட் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை கொடுக்கறதுதான் அது பிங்கர் பிரிண்ட் தான். ஆமா, ஆனா பிங்கர் பிரிண்ட்ஸ்லயே வந்து நிறைய வெரைட்டிஸ் அந்த படத்துல சொன்ன மாதிரி எக்கச்சக்கமா சிலது வந்து கிடைக்காது. அந்த கேட்டகரிஸ் ஆஃப் பிங்கர் பிரிண்ட் வந்து சிலது நமக்கே தெரியாது. பாதி பேருக்கு பிங்கர் பிரிண்ட் இப்போ ஒரு 30-40 ஏஜுக்கு மேல பிங்கர் பிரிண்ட் கிடைக்கிறதுன்றது கஷ்டம். ஏன்னா அது ரேகையே அழிய ஆரம்பிக்கிற ரேகை, அதுல பாதி தான் இருக்கும். ஒரு 40-50 அப்புறம் எல்லாமே ஒரு 30-குள்ளேயே எடுத்துட்டா அது அதுக்கு ஒரு விதமான ஒரு ஃபுல் எவிடன்ஸ் கிடைக்கும். 40-50 மேல ஒரு மாதிரி, இப்ப எங்க பாட்டி எல்லாம் போய் பென்ஷன் வாங்க போறாங்க, கைரேகை வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த பயோலர் திரும்ப நாளைக்கு போறாங்க, நாளைக்கு போய் திரும்ப வச்சு வாங்குறாங்க, ஏன்னா கை ஈரமா இருக்குமா, இன்னைக்கு ஒர்க் ஆகல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வர சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய, அந்த பிங்கர் பிரிண்ட்ல இருக்குது நிறைய விஷயம் இருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி நல்ல டீடைலிங் தான், அந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிங்கர் பிரிண்ட்ஸ் அது சூப்பரா சொல்லுங்க, அந்த பேட்டர்ன்ஸ் வந்து மாறுது, அது நிறைய டீடைல் தான், நல்ல ரிசர்ச் பண்ணி. இன்னொன்னு, இவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இது ஒரு மூவியா எடுக்கிறதா இருந்தா அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி டிமாண்ட் வச்சு இது வேலைக்கு ஆகாது, இது வந்து சீரியஸா தான் போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க எழுதுனது உண்மையிலே இது வந்து எனக்கு தெரிஞ்சு மூவியா வந்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு ஒரு டீடைல் இருந்திருக்காது. நீங்க நம்ம வந்து அந்த இதுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிடுறோம் அந்த கதைக்குள்ள. சோ அது வந்து நல்ல இது, அந்த மாதிரிதான் இப்ப விமலோட விலங்கு சீரீஸும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. விலங்கும் ஈக்குவல் இதான் இந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு, அதோட ரைட்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் விலங்கும் சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சீரீஸ் இப்போ அந்த சூழல்லையும் சொல்லலாம், ரெண்டு பேரும் சூப்பரான சீரீஸ். இந்த மாதிரி நிறைய வரலாம் ஆக்சுவலா இந்த மாதிரி சீரீஸ். பட் எனக்கு என்னன்னா அந்த சீரீஸ் எல்லாம் அப்படி எல்லாம் வரல, ஒரு 8 எபிசோடு 9 எபிசோடு தமிழ்ல வருது, அதெல்லாம் வந்து ஒரு த்ரில்லரு இன்வெஸ்டிகேஷன் கிரைமு
என்னன்னா இவங்க 8 எபிசோட்ஸ்மே இப்பவே விட்டுருக்க கூடாது. ஒரு 4 விட்டுட்டு ஒரு சஸ்பென்ஸ் அடிச்சுட்டு இன்னும் 2-3 மாசம் கழிச்சு அந்த இப்ப எப்படி மணி ஐஸ் எல்லாம் பண்ணாங்க. சோ அந்த மாதிரியாச்சும் பண்ணலாம். இவங்க மொத்தமா விட்டுனாலையும் இப்போ என்ன சொல்றது, அதை பத்தின டாக் இன்னும் ஒரு 2 மாசம் அப்படியே இருந்துகிட்டே இருந்திருக்கும். நடந்துச்சு. பாட்டு வேற வருது.